வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். காஞ்சி மகாபெரியவா கடனை தீர்க்கிறார், அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு. இனிமே கவலை இல்லை அப்படின்றார். என்ன கடன், அதை எப்படி தீர்த்தார் அப்படின்றத பற்றினது தான் இந்த சம்பவம். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். இந்த சம்பவத்திலேருந்து நாமளும் நம்மளோட கடனை எப்படி அடைக்கலாம் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காஞ்சி ஸ்ரீமடத்தில் ஒரு மாலை வேளை. மகாபெரியவாளை தரிசிக்க ஏக கூட்டம் கூடியிருந்தது. அப்போது அவரது பார்வையில் ஒரு 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர் தென்பட்டார். அவரையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் மகாபெரியவா. தனக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த ராமு என்ற இளைஞரை அழைத்து, கியூவில் 15வது ஆசாமியாக நிற்கிறானே ஒரு பிள்ளையாண்டா, அவன் சைஸுக்கு சரியாக இருக்கிறாப்புல ஒரு சட்டை பேண்ட்டு துணி வாங்கிட்டு வா, அதுக்குரிய பணத்தை ஆஃபீஸில் வாங்கிட்டு போ, பக்கத்தில் இருக்கிற முதலியார் ஜவுளி கடையில் துணி எடுத்துட்டு வா அப்படின்னு கட்டளையிடுறார். ராமுவுக்கு மகாபெரியவா ஏன் இப்படி சொல்கிறார் என்ற விவரம் புரியவில்லை. ஆனாலும் 15 நிமிடங்களுக்குள் துணிமணியுடன் வந்து நின்றார் ராமு. துணிமணிகளை பார்த்த மகாபெரியவா, பேஷ் பேஷ், நன்னா இருக்குடா என்று பாராட்டி விட்டு, நீ உடனே போய் ஒரு மூங்கில் தட்டில் நிறைய பழங்கள், பூர்ணபலம் அதாவது மட்டை தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சுண்டு இந்த துணிமணிகளை அது மேலே வச்சுடு. நான் சொன்னேன்னு சொல்லி மடத்து மேனேஜர்கிட்ட 6250 ரூபாய் ஒரு கவரில் போட்டு அதையும் தட்டில் வச்சுடு. என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னார் மகாபெரியவா. இதற்குள் அந்த இளைஞர் சுவாமிகள் முன் வந்து நின்று விட்டார். மகாபெரியவா அவனை ஏறிட்டு பார்த்தார். ராமுவை அழைத்து, அந்த மூங்கில் தட்டை அவன் கையிலே கொடு என்றார். அந்த பையனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் நான் பூர்ண ஆசீர்வாதம் பண்ணுறதா சொல்லு என்று இன்முகத்துடன் கட்டளையிட்டார் மகாபெரியவா. அதன்படி தட்டை அவன் கையில் ராமு கொடுக்க அவன் குழப்பத்துடன் நின்றான். ராமு அவன் ரொம்ப குழம்பியிருக்கான், குழப்பம் ஏதும் வேண்டாம், அவன் வீட்டிலே பணத்தை பத்திரமாக ஒப்படைக்கச் சொல்லு என்றார் மகாபெரியவா. இளைஞரும் ஏதும் புரியாமல் தட்டுடன் கிளம்பிவிட்டார். அந்த இளைஞரை போல் குழம்பியிருந்த ராமுவிடம் மகாபெரியவா, ராமு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. அப்போ நம்ம மடத்துக்கு ரொம்ப சிரமமான காலம். அப்போ ஒரு 6 மாசம் நான் வடதேசத்துக்கு யாத்திரை கிளம்பினேன். மடத்து வாசலுக்கு வந்தேன். எதிர்த்தாப்புல ஒரு செட்டியார் மளிகை கடை வச்சிருந்தார். மடத்துக்கு அங்கதான் மளிகை சாமான்கள் பற்று வரவு கணக்கு. வாசல்ல என்னை பார்த்ததும் செட்டியார் வேகமா ஓடி வந்தார். என்ன செட்டியார்வால், சௌக்கியமா, வியாபாரம்லாம் எப்படி போறதுன்னு விசாரிச்சேன். அவர் வாயை பொத்திண்டு பவ்யமா, சுமாரா போறது சாமி, கஷ்டமா தான் இருக்கு, பெரியவா வடதேசம் போவதாகவும் திரும்பி வர 5-6 மாசம் ஆகும்னு சொன்னாங்க என்று மென்னு விழுங்கினார். பிறகு 4-5 மாசமாக மடத்து மளிகை பாக்கி அப்படியே நிலுவையில் இருக்கு, எனக்கும் கஷ்டம், அதனால உங்ககிட்ட குறைய சொல்லிக்கிறேன் அப்படின்னார். 6 மாதம் கழித்து வந்து பார்த்தால் கடை பூட்டி இருந்தது. விசாரித்ததிலே செட்டியார் 3 மாதத்திற்கு முன்னாடி திடீர்னு காலகதி அடைஞ்சிட்டதா சொன்னா. அவரோட மனுஷாலாம் எங்கே இருக்கான்னே தெரியல. அதுக்கப்புறம் பாக்கி எவ்வளோன்னு தெரிஞ்சு வச்சுட்டேன். 875 ரூபாய் 75 காசு. அந்த பாக்கியை இன்னைக்கு வட்டியும் முதலுமா தீர்த்து வச்சேன். அந்த பையன் வேறு யாரும் இல்லை, செட்டியாரோட பிள்ளை வைத்து பேரன். தாத்தாவுக்கு சேர வேண்டியதை பேரன்கிட்ட அசலும் வட்டியுமா சேர்ப்பித்தாச்சு. கடன் தீர்த்த மகாபெரியவா இனிமேல் கவலை இல்லை என்றார். மகாபெரியவா செய்த இந்த காரியம் நம் எல்லோருக்கும் ஒரு பாடம். யாருக்காவது கடன் கொடுக்க இருந்து அவருக்கு கொடுக்க இயலாமல் போனால் அவர்களின் வாரிசை தேடி பிடித்து கொடுத்து விட வேண்டும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.